அமெரிக்காவே அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களின் உறவினர்களை விரட்டுவதும் அவர்களை ஏனைய செயற்பாடுகளில் ஈடுபடாமல் வைப்பதற்கான முயற்சிகளை இலங்கை படையின் புலனாய்வாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த விடயம் இலங்கை ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசின் நாடு. ஆகவே இலங்கையில் ஒரு ஜனநாயகம் என்பது முக்கியமாக எங்களுடைய ஜாப்பிலேயே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆனால் இலங்கையில் இன்று இலங்கையில் மாத்திரமல்ல குறிப்பாக வடகிழக்கு மாகாணத்தில் எங்களைப் போல சிவில் அமைப்புகள் அடிக்கடி இந்த படையினரின் புலனாய்வாளர்கள். அதே நேரம் எங்களைப் போன்ற இந்த மனிதுரிமை சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பல சிவில் அமைப்புகளின் அலுவலகங்கள் திட்டமிட்ட வகையில் உடைக்கப்பட்டு முக்கியமான ஆவணங்கள் கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலை சில செயற்பாடுகள் உள்ளாகியிருக்கிறார்கள். அதே போன்று குறிப்பாக கடந்த வாரங்களில் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களை டிஐடியினர் பயங்கரவாத சட்ட பிரிவானது விசாரணைக்காக கொழும்புக்கு 4 மாடிக்கு அழைத்திருக்கின்றது. நேற்று கூட ஒரு பெண் மனித உரிமை செயற்பாட்டாளர் அந்த 3 மணித்தியாலம் கொண்ட அந்த விசாரணையில பங்கெடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள்ட்ட கேட்ட விடயங்கள் எல்லாம் இதுதான். குறிப்பாக ஏன் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறீர்கள், ஏன் நீங்கள் இந்த நினைவேந்தலில் ஈடுபடுகிறீர்கள், ஏன் நீங்கள் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்கிறீர்கள் என்ற விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த விடயங்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களின் நீதிக்கான செயற்பாடுகளை முடக்குகின்ற அல்லது அவர்களின் குரல் வலையை நசுக்குகின்ற ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் மாத்திரமல்லாமல் வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டத்திலும் இதே போன்ற ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை இந்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஜனா